வணக்கம் உறவுகளே, இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமையாக இருக்கிறது. என பிறந்திருக்கக்கூடிய இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் இனிமையான ஒரு நாளாக அமைய வேண்டும் என்று எல்லாருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய பத்திரிகை ஒருப்பாளர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார் எங்களுடைய சிரேஷ்ட ஊடகவியலாளர் செய்தி ஆய்வாளர் கனகநாயகம் மேல்தஞ்சன் அவர்கள். அவர்களையும் நிகழ்ச்சிக்குள் இணைத்துக் கொண்டும் வணக்கம். வணக்கம் கீர்த்தி, நேர்களே காலை வணக்கம். அதன் அடிப்படையில் முதலில் பத்திரிகைகளினுடைய முதன்மை செய்திகளை பார்க்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையினுடைய முதன்மை செய்திகளை பார்க்கின்ற பொழுது சர்வாதிகார ஆட்சிக்கான அடிக்கல் தான் 20வது திருத்தம். மங்கள சமரவீர கடும் விமர்சனம் என்றவாறாக மங்கள சமரவீரவனுடைய புகைப்படத்துடன் ஈழநாட்டினுடைய முதன்மை செய்திகள் இன்று பிரசுரிக்கப்படுகிறது. காலக்கெதிர் பத்திரிகையை பார்க்கின்ற பொழுது கூட்டமைப்பு எம்பிக்கள் புதன் முக்கிய முடிவு, கூட்டமைப்பு எம்பிக்கள் புதன் முக்கிய முடிவு, நாடாளுமன்ற குழுவின் பதவிகளும் தீர்மானமாகும் என்ற கருத்தோடு இன்று காலக்கெதிர் பத்திரிகையினுடைய முதன்மை செய்திகள் வெளியாக இருக்கின்றது. அதேவேளை வலம்புரி பத்திரிகையை பார்க்கின்ற பொழுது யுத்தம் இடம்பெற்ற பொழுது நோர்வே இலங்கை மற்றும் இலங்கை அரசாங்க படைகளுக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையிலே சமாதான நடவடிக்கைகள் ஈடுபடுவதில் பெரும் பங்காற்றியிருந்தது. அதன் பொழுது இலங்கைக்கான சமாதான தூதராக நோர்வேயின் நாட்டினுடைய சமாதான தூதராக பணியாற்றியிருந்தார் எரிக் சொல்கேம். எரிக் சொல்கேம் நேர்காணல் ஒன்றில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் இன்று வலம்புரி பத்திரிகையினுடைய முதன்மை செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. மிக சிறந்த வீராப்புடைய தலைவர் தான் பிரபாகரன், எரிக் சொல்கேம் புகழாரம் என்றவாறாக தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன், அதே போன்று இலங்கைக்கான சமாதான தூதராக பணியாற்றிய எரிக் சொல்கேம் ஆகியோருடைய புகைப்படத்துடன் சுட்டிக்காட்டியவாறாக இன்று வலம்புரி பத்திரிகையினுடைய முதன்மை செய்திகள் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. உதயன் பத்திரிகையை பார்க்கலாம். எங்களுக்கு எந்த நாடும் பாடம் எடுக்க வேண்டிய தேவையில்லை, பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆவேச கருத்து என்று குறிப்பிடுகிறது உதயன் பத்திரிகை. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவனுடைய புகைப்படத்துடன் கூடியவராக அந்த செய்திகளும் இன்று பிரசுரிக்கப்படுகிறது. திருக்குறள் பத்திரிகை பொறுத்தவரையில் கூட்டமைப்பை சந்திப்பதை தவிர்ப்பாரா பிரதமர் மோடி, கொழும்புடனான உறவை கருத்தில் கொள்வார் என எதிர்பார்ப்பு என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் புகைப்படத்தை தாங்கியவாறாக இன்று திருக்குறள் பத்திரிகையினுடைய முதன்மை செய்திகள் பிரசுரிக்கப்பட்டிருப்பதையும் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இவை இன்று ஜாழ்ப்பாண குடாநாட்டிலிருந்து வெளியாகி எங்களுடைய கலையகத்தில் கிடந்திருக்கூடிய பத்திரிகைகளின் முதன்மை செய்திகளாக அமைந்திருக்கிறது. ஆம் கீர்த்தி, இங்கே ஈழநாட்டு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியையும் அதனோடு தொடர்பாக ஏனைய பத்திரிகைகளில் வெளியாக இருக்கக்கூடிய ஏனைய செய்திகளையும் நேயர்களுக்கு வழங்கலாம் என்று எண்ணுகின்றோம். சர்வதிகார ஆட்சிக்கான அடிக்கல் தான் 20வது திருத்தம், மங்கள சமரவீர கடும் விமர்சனம் என்று ஈழநாடு பத்திரிகை தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியை வெளியிட்டிருக்கிறது. நேயர்களுக்கு தெரியும், மங்கள சமரவீர ஆரம்பத்திலே 1995களின் நடுப்பகுதிக்கு முன்னரும் அதன் பின்னர் இந்த நல்லாட்சி காலத்திலும் அதற்கு இடையிலும் அதற்கு பின்னரும் இந்த இலங்கை அரசியலினுடைய தந்திரோபாய நகர்த்தல்களிலே திருப்பு முனைகளிலே மிக முக்கிய பங்காற்றிய ஒரு தாராள ஜனநாயகவாதியாக தன்னை காட்டிக்கொண்டவர். சிறுபான்மை இனங்களின் உரிமை பிரச்சினைகளில் கூட தாராளமான போக்கிலே தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டு வந்தவர். அவ்வாறே செயற்படுத்தவும் முயற்சிகளை மேற்கொண்டவர். அவர் இப்பொழுது பெருமளவுக்கு அரசியலில் இருந்து ஒதுங்கி இருப்பது போன்ற தோற்றப்பாடுகள் நிலவுகின்றன. இந்த கட்டத்திலே அவர் இந்த 2020ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலுக்கு முன்னர் அரசமைப்பு சட்டத்தில் உள்ள பாதிப்பான விடயங்களை நீக்குவதாக மக்களுக்கு கூறிய தற்போதைய அரசு, அதற்கு பதிலாக மக்களின் சுதந்திரம், மனித உரிமை மற்றும் சட்ட உரிமையை நீக்கிவிட்டு ஒரு நபரை கேந்திரமாக கொண்ட தன்னிச்சையான அதிகாரத்துக்கு அடிக்கல் நாட்டும் புதிய அரசமைப்பு திருத்த சட்டத்தை கொண்டு வந்துள்ளது என தெரிவித்திருக்கின்றார் மங்கள சமரவீர. ஜே.ஆர். ஜெயவர்தனவின் அரசமைப்பு சட்டம் ஏகாதிபத்தியவாத சட்டம் என கூறி எதிர்த்த மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்டோரே ஒரு குடும்பத்தின் அதிகாரத்தை உறுதிப்படுத்துவதற்காக மீண்டும் ஒரு சர்வாதிகார ஆட்சியை கொண்டு வரும் அரசமைப்பு திருத்த சட்டத்தை முன்வைத்துள்ளனர் எனவும் மங்கள தெரிவித்திருக்கின்றார். அவர் தன்னிலைப்பட்ட ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். அதிலே அவர் தெரிவித்திருக்கின்ற முக்கியமான விடயங்களாக நாட்டை அபிவிருத்தி செய்து மக்களுக்கு பிரதிபலன்களை கொடுப்பது இந்த அரசமைப்பு சட்டத்தை கொண்டு வர காரணம் அல்ல, சர்வாதிகாரியை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த அரசமைப்பு திருத்தச் சட்டம் கொண்டு வரப்படுகிறது என்றும் மங்கள சமரவீர சுட்டிக்காட்டுகிறார். புதிய அரசமைப்பு திருத்த சட்டம் மூலம் சட்டத்தின் மூலமாக ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலில் தெரிவாகும் நாட்டின் இரட்டை மக்கள் ஆணையில் தெரிவாகும் நாடாளுமன்றம் மாத்திரமல்ல நீதித்துறையும் தரம் தாழ்த்தப்படும் என்பது அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும். இங்கே அவர் சுட்டிக்காட்டுகிற மிகவும் முக்கியமான விடயமாக புதிய அரசமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலில் தெரிவாகும் நாட்டின் இரட்டை மக்களாணையில் தெரிவாகும் நாடாளுமன்றம் மாத்திரமல்ல
நீதித்துறையும் தரம் தாழ்த்தப்படும் என்பது அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் என்று சுட்டிக்காட்டுகிறார். நீதி சேவைகள் ஆணைக்குழு உட்பட சுயாதீன ஆணைக்குழுக்களுக்கு உறுப்பினர்களை நியமிப்பது மாத்திரமல்ல நீக்கும் அதிகாரத்தையும் ஜனாதிபதி தன்வசப்படுத்தியுள்ளார் என்றும் மங்கள சுட்டிக்காட்டுகிறார். தம்மை நீக்கும் அதிகாரத்தை ஜனாதிபதி கொண்டுள்ளதால் நீதிச்சேவைகள் ஆணைக்குழு, தேர்தல் ஆணைக்குழு ஆகியவற்றின் உறுப்பினர்கள், நாடாளுமன்ற செயலாளர் உட்பட சுயாதீன ஆணைக்குழுவின் பிரதிநிதிகள் ஜனாதிபதியை திருப்திப்படுத்த நேரிடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். நியமன அதிகாரம் உள்ளவருக்கு விசுவாசமாக நடந்து கொள்ள வேண்டிய தேவை வரும். அதனால் இங்கே நீதிச்சேவைகள் ஆணைக்குழுவுக்கு நியமிக்கப்படுபவர்கள், தேர்தல் ஆணைக்குழுவுக்கு நியமிக்கப்படுபவர்கள் என்போர் ஜனாதிபதிக்கு விசுவாசமாக செயற்பட வேண்டி வரும் என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். அதேவேளையிலே இந்த உயர்மட்ட அளவில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களின் நீதியரசர்களையும் நீதிமன்ற தலைவர்களையும் நியமிக்கும் அதிகாரத்தையும் இந்த 20வது சட்டவரைவு கொடுப்பதாக காட்டப்பட்டுள்ளது. அதுவும் நீதிச்சேவையின் அதிகாரம் கட்டுப்பாட்டிற்குள் இருந்து செயற்படுவதற்கான காரணமாக அமையக்கூடும் என்பதும் அவரது சுட்டிக்காட்டுகையாக இருக்கிறது. இப்படியான நிறுவனங்களில் மக்கள் எதிர்பார்க்கும் சுயாதீனம், நீதி, நியாயம் எதுவும் எந்த வகையிலும் மக்களுக்கு கிடைக்கப் போவதில்லை. இவ்வாறு அனைத்து நிர்வாக அதிகாரங்களை ஒரு நபரின் ஊடாக குடும்பத்தை மையப்படுத்தி முன்னெடுத்து செல்லும் போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் இருந்து ஏற்படும் எதிர்ப்பை சமாளிக்கக்கூடிய வகையில் அமைச்சரவை எண்ணிக்கை தொடர்பாக இதுவரை இருந்து வந்த வரையறை நீக்கப்பட்டு நினைத்தாற்போல் அமைச்சர்களை நியமிக்கும் அதிகாரத்தையும் ஜனாதிபதி கொண்டிருப்பதாக கூறுகின்ற மங்கள சமரவீர, இந்த 20வது திருத்தம் மிகவும் முக்கியமாக ஒரு சர்வதிகார ஆட்சிக்கு வழிவகுக்கும் என்று சுட்டிக்காட்டுகின்ற அதே வேளையில் இங்கே பத்திரிகைகளின் ஏனைய செய்திகளை பார்க்கிற பொழுது தற்காலிக ஏற்பாடே 20வது திருத்தம் என்று மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் கூறுகிறார். அவர் கூறுகிறார், 3-2 பெரும்பான்மையுடன் நிறைவேற்றியே தீர்வோம். இவ்வாறு கூறுகின்றார் மஹிந்த ராஜபக்ஷ. அந்த செய்தி எவ்வாறு தொகுக்கப்பட்டிருக்கிறது பத்திரிகைகளிலே என்பதை பார்க்கிற பொழுது இந்த 3-2 பெரும்பான்மை என்பது மிகவும் முக்கியமாக தங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த வேளையிலே செய்திகள் வழியாக இருக்கின்றன, எதிர்கட்சிகளிலே இருக்கக்கூடிய 10 பேர் இந்த 3-2 பெரும்பான்மையை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்ற செய்திகளும் வழியாக இருக்கின்றன. இங்கே முக்கியமாக நாங்கள் பார்க்கிற பொழுது இது தொடர்பான செய்திகளை பத்திரிகைகள் தொகுத்து வழங்குகிற பொழுது இன்றைய பத்திரிகைகளிலே அநேகமாக இந்த 20வது திருத்தச் சட்டம் எவ்வாறு சர்வாதிகார ஆட்சிக்கு வழிகோலப் போகிறது என்கிற அடிப்படையிலே இங்கே செய்திகள் முக்கியமாக பத்திரிகைகளின் ஊடாக தொகுக்கின்ற பொழுது காணப்படுகின்றன. இதிலே பாராளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டுகிறார். 20வது அரசியலமைப்பு திருத்தத்தை நிறைவேற்றினால் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கருத்தில் கொண்டு இந்த திருத்தத்துக்கு விருப்பமின்றி ஆளும் தரப்புடன் செயற்பட்டு வரும் உறுப்பினர்கள் தங்களின் எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டுகிறார். ஆளும் தரப்புடன் செயற்படும் உறுப்பினர்களையே அவர் கேட்கிறார் மரிக்கார் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்று. ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைமையகத்திலே நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த கருத்துக்களை கூறியிருக்கிறார். 19வது அரசியலமைப்பு திருத்தத்தை நீக்கி அரசாங்கம் 20வது அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வருவதற்கான செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ள இந்த சந்தர்ப்பத்திலே பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தனது ஆட்சி காலத்தில் எவ்வாறு முன்னாள் பிரதமர் திமு ஜெயரத்னவை நடத்தினாரோ அவ்வாறே அவரது சகோதரனே அவருக்குள்ளே அதிகாரங்களை பறித்து கொண்டுள்ளார். இதனை மஹிந்த ராஜபக்ஷவின் ஆதரவாளர்கள் எவ்வாறு எடுத்துக்கொள்ளப் போகிறார்களோ தெரியவில்லை என்று இங்கே மரைக்கார் அவர்கள் ஆப்பு வைக்கிறார். மிக முக்கியமாக இந்த மரைக்கார் அவர்களுடைய கருத்து இப்பொழுது வேறு ஒரு திசையிலே செல்கிறது. இந்த நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற நாடாளுமன்றத்தினுடைய அதிகாரத்தை நிறைவேற்று அதிகாரத்துறை ஜனாதிபதி பறிக்கப் போகிறார். இந்த 20வது திருத்தச் சட்டம் மூலமாக பிரதமர் அவர்கள் அதிகாரம் குறைந்த பிரதமராக, அதிகாரம் குறைந்த நாடாளுமன்றத்திற்கு தலைமை தாங்குபவராக இருக்கப் போகிறார். மரைக்கார் அவர்கள் இரண்டு சகோதரர்களிடையே முரண்பாட்டு சூழலை சுட்டிக்காட்ட முயற்சிக்கின்றார். அரசியலமைப்பு பேரவையை நீக்கி பாராளுமன்ற பேரவையை செயற்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இந்த பாராளுமன்ற பேரவையின் உறுப்பினர்களை ஜனாதிபதியை நியமிப்பதுடன் அந்த பேரவைக்குள் சிவில் உறுப்பினர்கள் எவரும் இருக்க மாட்டார்கள் என்பதையும் மரைக்கார் சுட்டிக்காட்டுகிறார்.
அதேவேளையிலே இந்த தேர்தல் ஆணைக்குழுவினால் அரசு அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்க முடியும் என்ற விடயமும் நீக்கப்பட்டுள்ளது. நேர்களுக்கு தெரியும், ஒரு சுயாதீனமான தேர்தல் ஆணைக்குழு இருக்கிற பொழுது கடந்த காலங்களிலே இருந்தது போல இருக்கிற காலகட்டத்திலே ஒரு தேர்தல் உத்தியோகபூர்வமாக வர்த்தமானி மூலம் அறிவிக்கப்பட்ட பின்னர் முழு நாட்டினதும் பொது நிர்வாகத்துறை, அதாவது முழு நாட்டினதும் அரச நிர்வாகம் தேர்தல் ஆணைக்குழுவின் கீழ், தேர்தல் ஆணைக்குழுவின் வழிகாட்டலின் கீழ் தேர்தலை வெற்றிகரமாக நேர்மையாக நடத்தி முடிப்பது தொடர்பாக முன்னிலைப்படுத்தப்படுகின்ற விடயங்களோடு அனைத்து அதிகாரிகளுக்கும் தேர்தல் ஆணைக்குழு ஆலோசனை வழங்கக்கூடிய வகையிலே அந்த சுயாதீனம் இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த சுயாதீனம் வெவ்வேறு திசைகளிலே கட்டுப்படுத்தப்படுவதனால் இந்த அரச நிர்வாகத்துறை, பொது நிர்வாகத்துறையைச் சேர்ந்த ஏனைய பிரிவுகள், முக்கியமாக இந்த தேர்தல் ஆணைக்குழுவை கட்டுப்படுத்தக்கூடிய சூழல் வரலாம், இந்த நிறைவேற்று நிர்வாகத்துறை கட்டுப்படுத்தக்கூடிய சூழல் வரலாம் என்று மறைக்கார் அவர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் பத்திரிகையாளர் மாநாட்டிலே சுட்டிக்காட்டி இருக்கிறார். அதே வேளையிலே 20 திருத்தம் காரணமாக சர்வாதிகார ஆட்சி உருவாகும், பேரளவிலான பிரதமரே இனி மகிந்தவால் செயற்பட முடியும், பேரளவிலான பிரதமராகவே இனி மகிந்தவால் செயற்பட முடியும் என்று இந்த தம்பிக்கு அதிகாரங்கள் குவிய அண்ணன் அதிகாரம் குறைந்தவராக இருக்கப் போகிறார் என்பதை எதிர்க்கட்சியினுடைய மற்றொரு பாராளுமன்ற உறுப்பினரும் சுட்டிக்காட்டுகிறார். அதே வேளையிலே 20 திருத்தத்தை நிறைவேற்ற எதிரணி ஆதரவு அவசியமில்லை என்று அமைச்சர் சந்திரசேனவும் திட்டவட்டமாக தெரிவித்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. கீர்த்தி, நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். வலமுறை பத்திரிகையினுடைய முதன்மைச் செய்திகளை பார்க்கலாம். ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் இலங்கைக்கான சமாதான தூதராக பணியாற்றியவர் இதை சொல்கிறேன். தமிழீழ விடுதலை புலிகள் தரப்பாக இருக்கலாம், இலங்கையினுடைய அரசாங்க படைகளாக இருக்கலாம், இரண்டு தரப்புகளுக்கு இடையில் சமாதான வழிகளில் நடைமுறைகளை கொண்டு செல்ல வேண்டும் என்ற முயற்சியை நோர்வே எடுத்த பொழுது அதனுடைய தூதராக நீண்ட காலம் பணியாற்றியிருந்தார் என்று சொல்கிறேன். அதன் அடிப்படையில் தான் அவர் கொழும்பு பத்திரிகை ஒன்றுக்கு நேர்காணலை வழங்கியிருக்கின்றார். அந்த நேர்காணலுடைய தமிழ் வடிவம் என்று வலம்புரி பத்திரிகையினுடைய முதலமைச்சர்களாக இடம்பெற்றிருக்கிறது. நேர்காணலில் அவரிடம் கேட்கப்பட்டது தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தொடர்பாக. அதற்கு அவர் பதில் வழங்குகின்ற பொழுதுதான் மிகச்சிறந்த வீராப்புடைய தலைவர் தான் பிரபாகரன் என்று அவர் புகழாரமாக சூட்டியிருக்கக்கூடிய விடயம் இன்று வலம்புரி பத்திரிகையினுடைய முதன்மைச்சர்களாக வெளியாக இருக்கின்றது. அந்த நேர்காணலில் குறிப்பிடப்படுகின்ற முக்கியமான விடயங்களை பார்க்கலாம். அந்த கேள்வி நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று பிரபாகரன் என்ற தனிநபரை பற்றி கூறுங்கள் என்று அவரிடம் எழுப்பப்பட்ட கேள்வி, அதற்கு தான் அவர் இவ்வாறாக அதனுடைய பதில்களை வழங்கியிருந்தார். முக்கியமாக அவர் சுட்டிக்காட்டுகின்ற விடயம், பிரபாகரன் போரின் இறுதிக்கட்டம் வரை நீண்ட காலம் ஒரு சிறந்த வீராப்புடைய தலைவராக இருந்தார். உலகில் சொந்த விமானப்படையையும் கடற்படையையும் நிறுவிய அரசு அல்லாத தரப்பாக புலிகள் மாத்திரம் இருந்தனர். அதாவது உலகிலே அரசு அல்லாத தரப்பாக கடற்படை மற்றும் விமானப்படை ஆகியவற்றை கொண்ட தரப்பாக தமிழில் விடுதலை புலிகளை இருந்தார்கள் என்றும் குறிப்பிடுகின்ற சொல்கையும். ஆனால் அவரின் அரசியல் விளக்கப்பாடு துரதிர்ஷ்டவசமாக இதைவிட பெருமளவு குறைவானதாகவே இருந்தது. இவருக்கு தென்னிலங்கை, இந்தியா மற்றும் வெளியுலகம் குறித்த இணக்கப்பாடு பெரிதாக இல்லை என்றும் அந்த அரசியல் சூழ்நிலை தொடர்பான கருத்துக்களையும் இவ்வாறாக முன்வைக்கின்றார் என்று சொல்கிறேன். அதேவேளை புலம்பெயர்ந்த தமிழர் சமூகத்தில் இருந்த பலர் அவருக்கு தவறான ஆலோசனைகளை வழங்கினார்கள். புலம்பெயர்ந்த தமிழர் தரப்பில் இருந்து பலர் தவறான ஆலோசனைகளை வழங்கினார்கள் என்றும், நெருக்கடிக்கு தீர்வொன்றை காண்பதை காட்டிலும் விட்டுக் கொடுக்காத ஒரு தலைவராக இருக்குமாறு அவருக்கு புலம்பெயர் தமிழர்கள் சிலர் கூறினார்கள் என்றும் இங்கு எரிக் சொல்கையும் குறிப்பிடுகின்றார். சகல வாக்குறுதிகளையும் அவர் காப்பாற்றினார் என்பதை நாம் கூறத்தான் வேண்டும். அதாவது எங்கெங்கு வாக்குறுதிகள் வழங்கினாரோ அந்த வாக்குறுதிகளை காப்பாற்றினார். உதாரணமாக இராணுவ நடவடிக்கைகளை நிறுத்திய சம்பவத்தை நிலைப்பாட்டோடு புலிகள் ஒத்து போயிருந்தால், அதாவது ஐக்கியப்பட்ட இலங்கை ஒன்றுக்குள் தீர்வொன்றை காணப்பட வேண்டும் என்ற வகையிலாக பாலசிங்கம் கொண்டு போன நிலைமையோடு புலிகள் இறுதியிலே ஒத்து போயிருந்தால் தற்பொழுது தமிழர்கள் ஓரளவு சுயாட்சியை அனுபவித்திருப்பார்கள் என்றும் அந்த நேர்காணலுடைய இறுதியிலே குறிப்பிடுகின்றார் என்று சொல்கிறேன். மற்றொரு கேள்வி அவரிடம் எழுப்பப்படுகிறது. இந்த இடத்தில் பிரபாகரனிடம் சரணடைந்தார் என்பது உங்களுக்கு தெரியுமா, பிரபாகரனிடம் சரணடைந்தார் என்பது உங்களுக்கு தெரியுமா என்ற கேள்வி எழுப்பப்படுகின்ற பொழுது, என்னிடம் அது பற்றி எந்த தகவலும் இல்லை. 2009 மே மாதம் 12 தேதி அவரும் குடும்பத்தினரும் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்பதற்கான அறிகுறி தான் இருக்கின்றது என்று அறிகுறிகள் தான் தெரிந்தன என்று குறிப்பிடுகின்றார் எனக்கு சொல்கிறேன். அதேவேளை தாங்கள் ஒரு ஜோசனை, நோர்வே இறுதிக்கட்ட யுத்தத்தின் பொழுது ஒரு ஜோசனை ஒன்றை முன்பதிதாகவும், அதாவது யுத்தம் இறுதிக்கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது,
ஒரு இடத்திலே மக்கள் போராளிகள் பலர் குவிந்திருக்கின்றார்கள். அவர்களை பாதுகாப்பான ஒரு இடத்தில், அதாவது தெற்குக்கு அல்லது இன்னொரு நாட்டுக்கு நகர்த்துவதென்றும், அதன் பின்னர் அவர்களுக்கு எந்த விதமான சித்திரவதைகளும் ஏற்படாதவாறு தாங்கள் அந்த காரியத்தை முன்னெடுக்க இருப்பதாகவும் நோர்வே முன்வைத்த யோசனைக்கு இந்தியா மற்றும் அமெரிக்கா ஆகிய இரண்டு நாடுகளும் ஒப்புதல் வழங்கியிருந்ததாகவும், ஆனாலும் அது பின்னர் சாத்தியமில்லாமல் போனதாகவும் குறிப்பிடுகின்றார் எரிக் சொல்கேம். அத்தோடு 2009 ஏப்ரலிலேயே இந்த யோசனை நிராகரிக்கப்பட்டுவிட்டதாகவும் இங்கு எரிக் சொல்கையும் குறிப்பிட்டிருக்கின்றார். விடுதலை புலிகளின் எந்த முக்கிய தலைவர்களும் உயிர் தப்பவில்லை, ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் மரணமடைந்தனர் என்ற கருத்தோடு, மிகச்சிறந்த வீராப்புலிக தலைவர் தான் பிரபாகரன் எரிக் சொல்கையும் புகழாரம் என்ற கருத்தோடு இன்று வலம்புரி பத்திரிகை அந்த நேர்காணலில் எடுக்கப்பட்ட விடயங்களை முதன்மைச்சதிகளாக இருப்பதையும் அதனுடைய முக்கிய விடயங்களாக இருந்தன. தொடர்ச்சியாக நாங்கள் திருக்குறள் பத்திரிகை பக்கம் செல்கின்ற பொழுது, தற்பொழுது தெற்கை பொறுத்தவரையில் 13வது திருத்த சட்டம், இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் மூலம் இலங்கைக்குள் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த 13வது திருத்த சட்டம் மாகாண சபை முறைமைகளை நீக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் தேர்தலுக்கு முன்பாக இருக்கலாம், தேர்தலுக்கு பின்பாக இருக்கலாம், நாடாளுமன்றத்திலாக இருக்கலாம், பல இடங்களிலும் அது தற்பொழுது ஒழிக்க தொடங்கியிருக்கிறது. 19வது திருத்தம் நீக்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு 20வது திருத்தம் தற்பொழுது அமல்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளும், 13வது திருத்தத்தையும் மாற்றியமைக்க வேண்டும் என்ற கருத்துக்களும் பேசப்படுகின்ற ஒரு காலகட்டத்தில்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்திய தரப்பை 13வது திருத்தத்தை நீக்கக்கூடாது என்று ஒரு ராஜதந்திர ரீதியிலான அழுத்தத்தை வழங்க வேண்டும் என்று கோரியிருக்கக்கூடிய நிலையிலே, தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இந்திய பிரதமருக்கும் இடையிலான சந்திப்பு தொடர்பாக, அந்த சந்திப்பு நடைபெறுமா அல்லது மோடி அந்த சந்திப்பை தவிர்ப்பாரா என்ற வகையிலாக சுட்டிக்காட்டுகிற தினக்குரல் பத்திரிகை, கூட்டமைப்பை சந்திப்பதை தவிர்ப்பாரா பிரதமர் மோடி, கொழும்புடனான உறவை கருத்தில் கொள்வார் என எதிர்பார்ப்பு, தற்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய தரப்புகளுடன் இந்தியா கொண்டிருக்கக்கூடிய உறவு, அந்த உறவின் அடிப்படையில் மோடி அந்த உறவை கருத்தில் கொண்டு இந்த சந்திப்பை தவிர்ப்பாரா என்று இங்கே சந்தேகம் எழுப்பியிருக்கிறது திருக்குறள் பத்திரிகை. அந்த விடயங்களை நாங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது, தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இந்திய மத்திய அரசுடன் பேச்சு நடத்துவதற்கான ராஜதந்திர முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என கூட்டமைப்பு வட்டாரங்கள் தெரிவித்ததாகவே அந்த விடயத்தை குறிப்பிடுகிறது இங்கு திருக்குறள் பத்திரிகை. இலங்கைக்கான இந்திய தூதுவரை அண்மையில் சந்தித்து கலந்துரையாடிய போதும் இதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு கூட்டமைப்பு தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அதாவது அண்மையில் கொழும்பில் இந்தியாவினுடைய இலங்கைக்கான தூதுவர் அவர்களை சந்தித்து தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசியிருந்தார்கள். அந்த சந்திப்பின் பொழுது இந்திய பிரதமரை சந்திப்பதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்து தருமாறு கோரியிருந்ததாகவும் இங்கு குறிப்பிடுகின்றது தினக்குரல் பத்திரிகை. தமிழ் தேசிய கூட்டமைப்பினரை டெல்லிக்கு அழைத்து பேச்சு நடத்துவதற்கு பிரதமர் மோடி முன்னர் இலங்கை வந்திருந்த போது சம்மதம் தெரிவித்திருந்தார். பின்னர் அந்த சந்திப்பும் தாமதப்படுத்தப்பட்டது அல்லது கைவிடப்பட்டதாக சுட்டிக்காட்டியிருந்தார். இந்தியாவின் தலையீட்டுடன் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட 13வது திருத்த சட்டம் புதிய அரசியலமைப்பினூடாக மாற்றப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு பின்புலத்திலேயே புதிய அரசமைப்பினூடாக தமிழர்களுக்கான தீர்வை பெறுவதற்கு டில்லியின் தலையீட்டை கூட்டமைப்பு கோரியிருப்பதாகவும் தகவல்கள் சுட்டிக்காட்டிருப்பதாக அந்த விடயங்களை தந்து, அவ்வாறான ஒரு ராஜதந்திர நடவடிக்கைகளே தமிழ் தேசிய கூட்டமைப்பை சந்திப்பதை இந்திய பிரதமர் தவிர்ப்பார், அதாவது தற்பொழுது இந்தியா இலங்கையில் இருக்கக்கூடிய தற்பொழுது ஆட்சியாளர்களுடன் நெருக்கமாக செயற்பட்டுக் கொண்டிருப்பதாகவும், அந்த நெருக்கத்தின் அடிப்படையில் இந்த சந்திப்பை தவிர்ப்பாரா என்ற சந்தேகத்தோடு இன்று திருக்குறள் பத்திரிகையுடைய முதன்மை செய்திகள் இடம்பெற்றிருப்பதை பார்த்துக்கொள்ள கீர்த்தி. அந்த செய்தி அவ்வாறு அமைந்திருக்கிற பொழுது டெல்லி அதிகார பீடம் கொழும்பு அதிகார பீடத்தோடு சேர்ந்து இயங்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்கிறதா என்கிற ஒரு கேள்விக்குறியை தினக்குரல் எழுப்புகிற பொழுது, நேற்று கிளிநொச்சியிலே நடந்த மக்கள் சந்திப்பொன்றில் இந்த விவகாரங்கள் தொடர்பாக, இந்த சர்வதேச உள்ளூர் விவகாரங்கள் எவ்வாறு சம்பந்தப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பாக சுமந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் விரிவாக கிளிநொச்சியின் மக்கள் சந்திப்பிலே தெளிவுபடுத்தியிருக்கிறார். அந்த செய்தி காலை கதிர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்திக்கு மேலாக முன்பக்கத்திலே இடம்பெற்றிருக்கிறது. வாக்குறுதிகள் பறக்க விடப்பட்டால் இலங்கை அரசுக்கு நடப்பதே வேறு, சுமந்திரன் எம்பி கடும் எச்சரிக்கை என்று அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது காலை கதிர் பத்திரிகையிலே. அங்கே நாங்கள் பார்க்கிற பொழுது பிராந்திய வல்லரசுக்கும் முழு சர்வதேசத்திற்கும் 3 தடவைகள் இலங்கை அரசு தரப்பினால் வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வாக்குறுதிகள் பறக்க விடப்படுமாக இருந்தால் நாடு மாபெரும் தவறை செய்வதாக எடுத்துக்கொள்ள வேண்டும், அது பலத்த பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்று சுமந்திரன் சுட்டிக்காட்டுகிறார். முக்கியமாக இவ்வாறான ஒரு பிழையினூடாக தமிழர்களின் எதிர்ப்பை மாத்திரமல்லாது சிங்கள முற்போக்கு சிந்தனையாளர்களது எதிர்ப்பையும் முழு உலகத்தினது எதிர்ப்பையும் இலங்கை
சந்திக்க வேண்டி ஏற்படும் என்று சுமந்திரன் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார். சுமந்திரன் அவர்கள், மிக முக்கியமாக இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்பது ஒரு சர்வதேச ஒப்பந்தம். அந்த சர்வதேச ஒப்பந்தம் ஒரு சிறுபான்மை இன மக்களினுடைய உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்காக இந்திய அரசின் ஒரு இடைத்தரகு நிலையினூடாக அல்லது தலையீட்டினூடாக ஏற்படுத்தப்பட்டது. அந்த சர்வதேச ஒப்பந்தங்கள் தொடர்பிலே மிகவும் முக்கியமாக அந்த கடப்பாடுகளை இலங்கை கடைபிடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று இந்த 13வது திருத்தச் சட்டம் தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை கிளிநொச்சியிலே வெளியிட்டிருக்கின்றார். அதே வேளையிலே அவர் இந்த 19வது திருத்தச் சட்டம் தொடர்பாகவும் மிகவும் ஆழமான கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார். உண்மையிலேயே நாடு சர்வதிகாரத்தை நோக்கி போகின்றது என இன்று பலர் குரல் கொடுக்கின்றார்கள். இந்த அரசை ஆதரித்தவர்கள் கூட இன்று இதற்கு எதிராக குரல் கொடுக்க தொடங்கியிருக்கிறார்கள் என்று சுட்டிக்காட்டுகிறார் சுமந்திரன். கிளிநொச்சியிலே சுட்டிக்காட்டிய அந்த விடயங்கள் காலை கதிரிலே இடம்பெற்றிருக்கின்றது. தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கான தீர்வு மேலும் தள்ளிப்போவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக அவர் கூறுகிறார். இவ்வாறு எதிர்மறையான விளைவுகளும் சங்கடங்களும் ஏற்படுகின்ற போது தீர்வுகள் எட்டப்படுவதற்கான வாய்ப்புகளுக்கான வாசல்கள் திறக்கும் என்றும் சுமந்திரன் கூறுகிறார். 1983 நாடு முழுவதும் தமிழ் மக்கள் அடித்து கலைக்கப்பட்டு கொல்லப்பட்டு அவர்களது உடைமைகள் எரிக்கப்பட்டு சூறையாடப்பட்ட வேளையில்தான் இந்தியா தலையிட்டது என்று வரலாற்று சம்பவங்களை ஆதாரமாக கூறுகிறார். அக்கால பகுதியில் பேச்சுக்கள் இடம்பெற்று இந்திய இலங்கை ஒப்பந்தம் கைச்சாதிடப்பட்டமையையும் சுட்டிக்காட்டுகிறார். அதன் பிரதிபலனாக மாகாண சபைகள் உருவாக்கப்பட்டதாக கூறுகிறார். அது போதிய தீர்வு இல்லை என்பது இன்றைக்கும் எங்களுடைய நிலைப்பாடு. அதனை அரசாங்க தரப்பினரும் பல சந்தர்ப்பங்களில் ஏற்றுக்கொண்டிருப்பதாக கூறுகின்ற சுமந்திரன், விசேடமாக மஹிந்த ராஜபக்ஷ இந்தியாவுடன் இணைந்து 3 கூட்டறிக்கை விடுத்திருப்பதையும் சுட்டிக்காட்டுகிறார். 13 திருத்தத்தை முழுமையாக அமுல்படுத்துவேன், அதற்கும் அப்பால் சென்று அதிகார பரவலை அர்த்தமுள்ளதாக மாற்றுவேன் என்ற அடிப்படையிலே 13+ என்ற அடிப்படையிலே வாக்குறுதிகள் வழங்கப்பட்ட சூழ்நிலைகளையும் சுமந்திரன் அவர்கள் சுட்டிக்காட்டினார் கிளிநொச்சியிலே. இதன் அடிப்படையில் தற்போது இருக்கின்ற முறைமையானது ஓர் அர்த்தம் இல்லாத முறைமை என்பதை அவர்களும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இந்த 13+ என்கிற அடிப்படையிலே அவர்கள் கருத்துக்கள் கூறிய அந்த சந்தர்ப்பங்களை அவர் சுட்டிக்காட்டுகிறார். அதை அர்த்தமுள்ளதாக மாற்றுவோம் என்றும் வாக்குறுதி கொடுத்துள்ளார்கள் மஹிந்த தரப்பினர் என்பதையும் இந்த கூட்டறிக்கைகளின் மூலமாக சுட்டிக்காட்டுகிறார் சுமந்திரன் அவர்கள். ஆட்சி அதிகாரங்கள் பகிரப்படுகின்ற போது அது மக்களினால் தெரிவு செய்யப்படுகின்ற பிரதிநிதிகளிடம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகிற சுமந்திரன், இந்த மாகாண சபைகளுக்கு எவ்வாறு சட்ட ஆக்க அதிகாரங்கள் இருக்கின்றன என்பதை சுட்டிக்காட்டுகிறார். சட்ட ஆக்க அதிகாரங்கள் இந்த நியதி சட்டங்களை உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் மத்தியிலே இருக்கின்ற ஜனாதிபதியினால் நியமிக்கப்படுகின்ற ஆளுநருடைய அங்கீகாரம் முழுவதுமாக கிடைக்கப்படாவிட்டால் அந்த சட்ட ஆக்க அதிகாரங்கள் பயனற்று போய்விடுகின்றன. அந்த சட்ட ஆக்கப்படுகின்ற நியதி சட்டங்களை நிறைவேற்ற முடியாமல் அமுல்படுத்த முடியாமல் போகிறது என்று சுட்டிக்காட்டுகிற சுமந்திரன் அவர்கள், சட்ட ஆக்க அதிகாரங்கள் மாகாண சபைகளுக்கு இருக்கின்ற பொழுதிலும் அந்தந்த மாகாணங்களிலே இருக்கிற ஆளுநர்களுடைய அங்கீகாரம் அதற்கு கிடைக்காவிட்டால் அந்த சட்ட ஆக்க அதிகாரங்களினால் எந்த பலனும் இல்லை. நிறைவேற்று அதிகாரமும் ஆளுநரின் கைகளிலேயே இருக்கிறது. மாகாண சபைகளை பொறுத்தவரையிலே அமைச்சரவை அனுமதியுடன் அவர் செயற்பட வேண்டும் என்று அரசமைப்பிலே கூறியிருந்தாலும் கூட, அதாவது மாகாண அமைச்சரவையின் அனுமதியுடன் செயற்பட வேண்டும் என்று கூறியிருந்தாலும் கூட, மாகாண சபைகள் சட்டம் என்ற சட்டத்தின்படி அந்த அதிகாரங்களை ஆளுநர் நேரடியாகவே உபயோகிக்கின்றார் என்று சுட்டிக்காட்டுகிறார் சுமந்திரன். ஆகையினால் நிறைவேற்று அதிகாரம் கூட அதிகார பகிர்வுக்கு என்பதற்கு அதிகார பகிர்வு என்பதற்கு உட்படுத்தப்படாமல் மத்திய அரசின் பிரதிநிதியான ஆளுநரின் கைகளிலேயே இருப்பதாக சுமந்திரன் கிளிநொச்சியிலே சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆகையினால் தான் மாகாண சபை முறைமை அர்த்தமில்லாது இருக்கின்றது, அதனை அர்த்தமுள்ளதாக்குவோம் என்கிறார்கள் இந்த கூட்டறிக்கைகளின் ஊடாக மஹிந்த ராஜபக்ஷக்கள் என்று கூறிய சுமந்திரன் அவர்கள் கிளிநொச்சியிலே இந்த வாக்குறுதிகள் எழுத்து மூலமாக இன்றைய பிரதமர் ஜனாதிபதியாக இருந்தபோது கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் என்று சுட்டிக்காட்டுகிற சுமந்திரன் அவர்கள் மிகவும் முக்கியமாக வேறு பல முக்கிய விடயங்களை சுட்டிக்காட்டுகிறார். சர்வதேசத்திற்கு கொடுக்கின்ற வாக்குறுதிகளை இங்கே வாழ்கின்ற எமக்கு கொடுக்கின்ற வாக்குறுதிகளைப் போல தட்டி கழிக்க முடியாது. இங்கே இருக்கிற உள்ளூர் மக்களுக்குரிய வாக்குறுதிகளை கொடுத்து தட்டி கழிப்பது போல சர்வதேசத்திற்கு கொடுத்த வாக்குறுதிகளை தட்டி கழிக்க முடியாது என்று சுட்டிக்காட்டுகிறார் சுமந்திரன். இந்த வாக்குறுதியானது பிராந்திய வல்லரசான இந்தியாவுக்கு கொடுத்த வாக்குறுதியாகும் என்றும் சுட்டிக்காட்டுகிறார்.
இந்தியா இந்த விடயங்களில் தலையிட்டு தன்னுடைய நல்லெண்ணத்தின் மூலமாக இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். தலையீடு செய்து மேற்கொள்ளப்படுகின்ற சர்வதேச ஒப்பந்தம் இன்றும் அமுலில் இருக்கிறது. அவர் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை கூறுகிறார். ஆகவே தமிழ் மக்களுக்கு தேர்தல் காலங்களில் கொடுக்கின்ற வாக்குறுதிகளைப் போல் அல்லாது சர்வதேசத்திற்கு விசேடமாக அண்டை நாடான பிராந்திய வல்லரசான இந்தியாவிற்கு வழங்கிய வாக்குறுதிகளை அவ்வளவு இலகுவிலே தட்டி கழித்து விட முடியாது, இலகுவாக மீறிவிட முடியாது என்றும் சுமந்திரன் சுட்டிக்காட்டுகிறார். இந்தியாவுக்கு மட்டுமல்லாது மேலைத்தேச நாடுகள் அனைத்திற்கும் முழு சர்வதேசத்திற்கும் வாக்குறுதிகளை இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவையிலே இடம்பெற்ற ஆண்டுகள் ரீதியாக இடம்பெற்ற அந்த தீர்மானங்கள் வாக்குறுதிகள் பற்றிய சுமந்திரன் சுட்டிக்காட்டுகிறார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் 47 உறுப்பு நாடுகள் இருக்கின்றன. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கண்டத்தில் இருந்தும் தெரிவு செய்யப்படுகின்ற நாடுகள். அத்தனை நாடுகளுக்கும் இலங்கை அரசு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றது. அங்கு 3 தலைவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார்கள். இங்கே இந்தியாவோடு இணைந்து மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் 3 தலைவர்கள் கூட்டறிக்கை விடுத்து வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அதுபோல இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவையிலே இந்த 47 நாடுகளுக்கும் திருப்தி அளிக்கக்கூடிய வகையிலே 3 தலைவர்கள் வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது இலங்கை அரசாங்கத்தினால். ஆகவே இந்த 6 வகையான வாக்குறுதிகளும் சர்வதேசத்தினால் இப்பொழுதும் உறுதியாக நம்பப்படுகின்ற வாக்குறுதிகளாக இருக்கின்றன. ஆகவே அவற்றை மீற முடியாது. பல்வேறு சந்தர்ப்பங்களில் மனித உரிமைகள் பேரவையின் தீர்மானத்துக்கு இணை அனுசரணை கொடுத்திருக்கின்றார்கள் இலங்கை அரசு தரப்பினர். இந்தியாவுக்கு எவ்வாறு 3 தடவை எழுத்திலே வாக்குறுதி கொடுத்தார்களோ அதுபோன்று முழு சர்வதேசத்திற்கும் இலங்கை அரசு 3 தடவைகள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறது. அந்த வாக்குறுதிகளிலும் கூட கூடுதலான அதிகார பகிர்வின் ஊடாக ஒரு புதிய அரசமைப்பை உருவாக்குவதன் மூலம் மீள நிகழாமைக்கான உத்தரவாதத்தினை கொடுக்கின்றோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இங்கே மீள நிகழாமை என்பது தமிழ் மக்களினுடைய இனப்பிரச்சினை, தமிழ் மக்களினுடைய உரிமை பிரச்சினைக்கான தீர்வு காணப்படாத சந்தர்ப்பத்திலேயே 1983 இருந்து முள்ளிவாய்க்கால் வரையான அனர்த்தங்கள் இடம்பெற்றன. ஒரு நிரந்தரமான தீர்வு நீதியின் அடிப்படையிலே சட்டபூர்வமாக சர்வதேச உத்தரவாதத்தோடு ஏற்படுத்தப்பட்டிருந்தால் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் இந்த நாட்டிலே சமத்துவமாக வாழ்ந்திருக்க முடியும். இந்த வன்முறைகளும் துன்பங்களும் போர்களும் இடம்பெற்றிருக்காது. இவ்வாறான மனித பேரழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய போர்கள் மீள நிகழாமைக்கான வாக்குறுதிகளை இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த வாக்குறுதிகளை சர்வதேச ரீதியாகவும் பிராந்திய வல்லரசுக்கும் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் சட்டபூர்வமாக அரசியல் யாப்பினூடாக அந்த தீர்வுகளை முன்வைக்க வேண்டும். அதே வேளையிலே நடந்து முடிந்த மனிதாபிமானத்திற்கு எதிரான மனித பேரவலங்கள் தொடர்பிலே நிலைமாறு கால நீதியிலே 4வது தூணாக சொல்லப்படுவது, அதாவது அதிலே 4 விடயங்கள் இருக்கின்றன. என்னென்ன விடயங்கள் நிலைமாறு கால நீதியிலே செயற்படுத்தப்பட வேண்டும் என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே மிக முக்கியமாக 4வது பகுதியாக இருப்பது இவ்வாறான கொடூரங்களும் கொடுமைகளும் இனிமேல் நிகழாதவாறு அரசியல் யாப்பு ரீதியாக உத்தரவாதங்கள் வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓர் புதிய அரசமைப்பின் ஊடாகவே இந்த மீள நிகழாமைக்கான உத்தரவாதத்தினை வழங்குவதாக இலங்கை அரசு உத்தரவாதம் அளித்துள்ளது. அதிகார பகிர்வை மேலும் அதிகரிப்பதன் ஊடாகவே அதனை உறுதிப்படுத்துவதாக அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் என்று கிளிநொச்சியிலே சுமந்திரன் அவர்கள் இந்த பிராந்தியத்தினுடைய வல்லரசாக இருக்கிற இந்தியாவுக்கு இலங்கை அரசு கொடுத்திருக்கிற வாக்குறுதிகள் 3 அதே வேளையிலே சர்வதேசத்திற்கு ஐக்கிய நாடுகள் சபையின் மனித பேரவையின் ஊடாக மனித உரிமைகள் பேரவையின் ஊடாக வெவ்வேறு கண்டங்களிலே இருந்து பிரதிநிதித்துவம் செய்கிற அந்த 47 நாடுகளுக்கும் அதாவது முழு சர்வதேசத்திற்கும் மொத்தமாக 6 வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு இப்பொழுது புதிய அரசியல் யாப்பினை அமைக்கின்ற பொழுது அவர்கள் இந்த வாக்குறுதிகளை மீறிக்கொள்வதற்கு சர்வதேசம் அனுமதிக்காது என்ற வகையிலே கிளிநொச்சியிலே மக்கள் சந்திப்பிலே சுமந்திரன் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நேர்களே, அமைச்சர் பிமல் வீரவன்ச குறிப்பிட்ட கருத்தொன்றை பார்க்கலாம். இளநாடு அந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறது. இந்தியா தலையிட்டாலும் 13-19 நிச்சயமாக அவுட் அடித்து சொல்கிறார் அமைச்சர் பிமல் என்று அந்த விடயங்கள் பிமல் வீரவன்சவின் புகைப்படத்துடன் பிரசுரிக்கப்படுகிறது இளநாட்டிலே. அதாவது அரசமைப்பினுடைய 13வது திருத்தச்சட்டமும் 19வது திருத்தச்சட்டமும் நாட்டுக்கு சாவுக்கீடாக அமைந்துள்ளன என்று குறிப்பிடுகின்ற விமல் வீரவன்ச, இந்த 2 அரசமைப்புக்கு முடிவு காணப்படும் என்றும் 20வது திருத்தச்சட்டம் மூலம் தற்காலிக ஏற்பாடு என்றும் இங்கே குறிப்பிடுகின்றார் விமல் வீரவன்ச. அது மாத்திரமல்லாமல் 13வது திருத்தத்தை சிறப்பு தூதுவர் மூலம் கையாள இந்தியா முயற்சிக்கின்றது என ஊடகங்களில் அதாவது செய்திகள் வெளியாகின்றன என்றும் அதன் அடிப்படையில் அவரிடம் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு அவர் கருத்து கூறுகின்ற பொழுது சுட்டிக்காட்டுகிறார்.
புதிய அரசமைப்பில் 13வது திருத்தத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்றே நம்புகின்றோம். இதில் நாம் உறுதியான நிலைப்பாடு இருக்கின்றோம். இதில் இந்தியா தலையிடுவதால் எந்த பயனும் இல்லை. அரசமைப்பினுடைய 13வது திருத்தச் சட்டமும் 19வது திருத்தச் சட்டமும் நாட்டுக்கு சாவுக்கேடாக அமைந்துள்ளன. இரண்டுக்கும் புதிய அரசமைப்பில் முடிவு காணப்படும். நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள அரசமைப்பின் 20வது திருத்தச் சட்டம் தற்காலிக ஏற்பாடே. அதன் பின்னர் வரவுள்ள புதிய அரசமைப்பு ஆபத்தான திருத்தங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும். இந்த ஆபத்தான திருத்தங்கள் என்று குறிப்பிடுவது 13-19. விமல் வீரன், சரத் வீரசேகர போன்றவர்கள் இந்த 13வது 19வது திருத்தம் தொடர்பாக இவ்வாறான கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள். அடிப்படையில் தான் தற்பொழுது கூட இந்தியா 13 இலங்கை நீக்கப் போகின்றது என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்ற பொழுது சிறப்பு தூதுவர் ஒருவரை நியமித்து அதன் ஊடாக விடயங்களை கையாளும் என்று எதிர்பார்க்கப்படுகிற நிலைகளில் இந்தியா தலையிட்டாலும் நிச்சயமாக 13 மற்றும் 19வது திருத்தங்கள் இல்லாமல் செய்யப்படும் என்று குறிப்பிடுகின்றார் அமைச்சர் விமல் வீரவன்ச. கீர்த்தி, இப்பொழுது நாங்கள் இந்த கிழக்கு கடற்பரப்பிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தீ அணைப்பு போராட்டம், அதிலே இந்திய கடற்படை, இலங்கை கடற்படை, இலங்கை விமானப்படை உள்ளிட்ட பல்வேறு கட்டமைப்புகள் பங்கு பற்றிய வண்ணம் இருக்கின்றன. நேர்களே, இலங்கை கடற்படையின் 3 கப்பல்களும், இந்திய கடலோர காவல் படையின் 5 கப்பல்கள், இந்திய கடற்படையின் 1 போர்க்கப்பல், ஹம்பாந்தோட்டை துறைமுக குழுவின் ராவணா மற்றும் வசம்பா டக் படகுகள் மற்றும் பாதிக்கப்பட்டுள்ள கப்பலின் உரிமையாளரான வெளிநாட்டு நிறுவனம் தயாரித்த டக் படகு, ஆழ்கடல் தீயணைப்பு வீரர்கள் கொண்ட படகு மற்றும் ஓஷன் ஃபிலிஸ் டக் படகு, இலங்கை கடற்படையின் 3 துரித தாக்குதல் படகுகள் மற்றும் இலங்கை கடலோர காவல் படைக்கு சொந்தமான 2 கப்பல்கள் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக இப்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ஜனாதிபதி, பிரதமர் ஆகியோர் கூட இந்த தீயணைப்பு போராட்டத்திலே பங்கு பற்றிய இலங்கை கடற்படை வீரர்களை பாராட்டி தங்களுடைய பதிவுகளை நேற்று மேற்கொண்டிருந்தமை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது இங்கே ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. நேர்களுக்கு தெரியும், பழமொழி ஒன்று இருக்கிறது, நெருப்பில்லாமல் புகையாது என்று. இப்பொழுது இலங்கை கடற்படையினுடைய அதிகாரி ஒருவர் புகை குறைந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அதன் மூலம் நாங்கள் ஊகிக்கலாம் நெருப்பு குறைந்திருக்கிறது என்று. இங்கே பார்க்கிற பொழுது நேர்களுக்கு இந்த சம்பவம் ஞாபகத்திற்கு இருக்கும். கடந்த 3ஆம் திகதி அம்பாறை சங்கமன் கண்ட கரையிலிருந்து 38 கடல் மைல் தொலைவிலே இந்த மத்திய கிழக்கிலிருந்து ஈராக் மற்றும் குவைத்தின் ஊடாக வருகை தந்த ஒரு எண்ணெய் தாங்கி கப்பல், அது இந்தியாவினுடைய துறைமுகம் ஒன்றிற்கு எண்ணெய் காவி சென்று கொண்டிருந்தது. அந்த பெரிய கப்பலிலே, பாரிய கப்பல், 1000 அடிகளுக்கும் நீளமான கப்பல், 270,000 மசகு எண்ணெயை காவிக்கொண்டு 270,000 தொன் மசகு எண்ணெயை காவிக்கொண்டு வந்த கப்பல், எம்டி நியூ டைமண்ட் என்ற பெயருடைய கப்பல், லைபீரியாவை தளமாக கொண்ட கப்பல் கம்பெனியினுடைய கப்பல், அது பனாமாவிலே பதிவு செய்யப்பட்ட கப்பல். இந்த கப்பல் தீ இயந்திர அறையிலே ஒரு கொள்கலன் வெடித்ததனால் தீ ஏற்பட்டது. உடனேயே பிலிப்பின் நாட்டினுடைய மாலுமி ஒருவர் கொல்லப்பட்டார். 20க்கும் மேற்பட்ட கிரேக்க நாட்டு மாலுமிகளும் பிலிப்பின் நாட்டு மாலுமிகளும் அந்த கப்பலிலே இருந்தார்கள். அதற்கமைய நேற்று ஞாயிற்றுக்கிழமை வெளியான செய்திகளிலிருந்து கப்பலிலிருந்து புகை வெளியேறல் குறைவடைந்திருந்தமை அவதானிக்கப்பட்டதாக கடற்படை ஊடக பேச்சாளர் இந்திகடி சில்வா தெரிவித்திருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. தற்போது, அதாவது நேற்று மாலை வரை, கப்பலானது இலங்கை கரையிலிருந்து 40 கடல் மைல் தொலைவிலே, அதாவது 74 கிலோமீட்டர் தொலைவிலே நின்று கொண்டிருந்தது. இதேவேளை கப்பல் தொடர்பிலே முன்னெடுக்கப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராய்வதற்காக அழைக்கப்பட்ட விசேட நிபுணர்கள் நேற்று நாட்டை வந்தடைந்தார்கள். இவர்கள் ஹாலண்ட், அதாவது நெதர்லாந்து மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இலங்கையை வந்தடைந்தார்கள். இவர்களுள் மீட்பு பணிகளின் விசேட நிபுணர்களும், இடர்களை மதிப்பிடுபவர்களும், சட்ட ஆலோசகர்களும் உள்ளடங்குகின்றார்கள். இலங்கையை பொறுத்தவரையிலே இந்த கப்பல் விபத்து தொடர்பாக சர்வதேச ரீதியாக இந்த கப்பல் கம்பெனியிடம் நட்ட ஈடு கோருவதற்கான கடற்சட்ட ஆவணங்களும் கடற்சட்டம் தொடர்பான விடயங்களும் உள்ளூர் சட்டங்கள் தொடர்பான விடயங்களும் இருக்கின்றன. இதில் மிகவும் முக்கியமாக பிரித்தானியா மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளிலிருந்து வருகை தந்த 10 பேர் கொண்ட குறித்த குழு நேற்று கல்முனையிலிருந்து கப்பல் உள்ள பகுதிக்கு அழைத்து செல்லப்பட்டது. இந்த குழுவின் ஆலோசனைகள் மற்றும் கப்பலைச் சூழவுள்ள நிலைவரம் தொடர்பான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டவுடன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று கடற்படை பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார். நேர்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டிய விடயம், இந்த
விசேட நிபுணர்கள் குறிப்பாக இந்த பிரிட்டன் ஹாலண்ட் ஆகிய நாடுகளை சேர்ந்த இந்த கப்பல் துறை, கப்பல் பொறியியல் துறை மற்றும் கடல் துறை சார்ந்த இந்த விசேட நிபுணர்களை பொறுத்தவரையிலே இவர்கள் இடர்களை மதிப்பிடுபவர்களாகவும் அதே வேளையிலே மதிப்பீடுகளின் ஊடாக சட்ட ஆலோசனைகள் வழங்கக்கூடியவர்களாகவும் இருக்கப் போகிறார்கள். அதிலிருந்து விளங்குகிறது இலங்கை அரசாங்கம் இந்த விபத்து தொடர்பாக சட்ட நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதன் பின்னர் விபத்துக்குள்ளான கப்பலில் இருந்து மீட்கப்பட்ட ஊழியர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. இந்த பிலிப்பீன் மற்றும் கிரீஸ் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த இந்த ஊழியர்கள் தமது குடும்ப அங்கத்தவர்களுடன் தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டன. இவ்வாறு பார்க்கிற பொழுது ஈழநாடு பத்திரிகையின் உட்பக்கத்திலே இந்த கப்பல் விடயம் தொடர்பாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. எண்ணெய் கப்பலின் ஊழியர்கள் கைதாவாரா கேள்விக்குறியோடு அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. சட்டமா அதிபரிடம் ஆலோசனை கேட்கப்படுவதாக அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. இலங்கை கடற்பரப்பில் தீப்பற்றி எரிந்த எண்ணெய் தாங்கி கப்பலான நியூ டயமண்ட் கப்பலின் கேப்டன் மற்றும் பணியாளர்களை கைது செய்வது குறித்து சட்டமா அதிபரின் ஆலோசனையை சுற்றுச்சூழல் அதிகார சபை, வணிக கப்பல் செயலகம் என்பன கோரியுள்ளன. சங்கமன் கந்த கடற்பரப்பில் தீப்பிடித்த நிலையில் கரையை நோக்கி அடித்து வரப்பட்ட எண்ணெய் கப்பல் நேற்று முன்தினம் மாலை கரையிலிருந்து 40 கடல் மைல் தொலைவுகளுக்கு அப்பால் நின்றது. அதே வேளையிலே தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருப்பதாக இப்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. கப்பலின் கேப்டன் மற்றும் குழு உறுப்பினர்கள் விதிமுறைகளையும் அவர்களின் கடமைகளையும் பின்பற்ற தவறிவிட்டனர் என்ற அவதானிப்புகளுக்கு பிறகு அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படக்கூடும். அதற்கான சட்ட ஆலோசனைகள் சட்டமாதிபர் திணைக்களத்திடம் கோரப்பட்டிருக்கின்றன. வணிக கப்பல் செயலக பணிப்பாளர் நாயகம் ஏடபிள்யூ செனவரட்ன தீயை கட்டுப்படுத்த அரசால் செய்யப்பட்ட செலவுகளுக்கு காப்பீட்டை கோருவது குறித்து சட்டமாதிபர் திணைக்களத்திடம் ஆலோசனை கோரப்பட்டுள்ளது. இங்கே இலங்கையினுடைய கப்பற்படை, அதாவது கடற்படை மற்றும் விமானப்படை 15 மேற்பட்ட இந்த கடல் சம்பந்தப்பட்ட வளம் சார்ந்த சிவில் நிறுவனங்கள் இவற்றின் உத்தியோகத்தர்கள் அதிகாரிகள் 3-4 இந்த தீயை அணைப்பதற்காக போராடி இருக்கிறார்கள். மனித மனத்தியாலங்கள் செலவிடப்பட்டிருக்கின்றன. இந்த செலவுக்கான காப்பீட்டை இலங்கை சட்டபூர்வமாக கோர வேண்டிய நிலைமையிலே இருக்கிறது. அதே வேளையிலே இந்திய துறைமுகம் ஒன்றிற்கு இந்த எண்ணெய் தாங்கி கப்பல் எண்ணெய் இறக்குவதற்காக சென்று கொண்டிருந்தது என்ற செய்தி எதனை காட்டுகிறது என்றால், இந்த விடயத்திலே இந்த கப்பல் விபத்து, அதிலே இருந்திருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொன் மசகு எண்ணெய் இந்த இலங்கை கடற்பரப்பை அண்டி இந்திய இலங்கை தென்னாசிய கடலுக்குள் சிந்தப்பட்டிருக்குமாக இருந்தால் கால் நூற்றாண்டு காலத்திற்கு குறிப்பாக இலங்கை கடல் வளங்களை நுகர்வுக்காக பயன்படுத்த முடியாத அளவுக்கு அந்த சூழல் மாசு ஏற்பட்டிருக்கும். இது ஒரு அபாயகரமான நிலைமையை தவிர்க்கக்கூடிய வகையிலே இலங்கை இந்திய கடற்படைகளும் 15 இலங்கை அரச நிறுவனங்களின் உத்தியோகத்தர்களும் நிபுணர்களும் போராடி இப்பொழுது புகை குறைந்திருக்கிறது என்ற கட்டத்திற்கு நிலைமை வந்திருக்கிறது. இவ்வாறான சூழ்நிலையிலே சட்ட நடவடிக்கை எடுக்க கப்பல் கேப்டன் மற்றும் குழுவினர் கைது செய்யப்பட வேண்டும் என்றும் இந்த இலங்கை அதிகாரி குறிப்பிட்டிருக்கின்றார். கப்பலின் கொதிகலனை கண்காணிக்க தவறியமை, சரியான நேரத்தில் நடவடிக்கை எடுக்க தவறிய குற்றச்சாட்டுக்களை கேப்டன் எதிர்கொள்ளுகிறார். இந்த நியூ டயமண்ட் கப்பலினுடைய கேப்டன் எதிர்கொள்ளுகிறார். அங்கே அவர் தன்னுடைய கடமையில் அசிரத்தையாக இருந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளாகிறார். காப்பீட்டு கோரிக்கைகள் குறித்து விவாதிக்க வெஸ்ட் ஆஃப் இங்கிலாந்து காப்பீட்டு நிறுவனம் 4 பிரதிநிதிகளை கொழும்புக்கு வெள்ளிக்கிழமை அனுப்பியிருந்தது. இந்த காப்பீட்டு கோரிக்கைகள் தொடர்பாக கடற்சட்ட காப்பீட்டு கோரிக்கைகள் தொடர்பான சட்ட ஆலோசனைகளை பெறுவதற்காக அவர்கள் இங்கிலாந்தில் இருந்து வந்திருக்கின்றார்கள். இந்த குழு அடுத்த சில நாட்களில் இந்த ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறது. நேற்றைய செய்திகளின்படி இந்த ஆய்வுகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. கப்பல் கேப்டன் இந்திய கடலோர காவல்படையின் கப்பலிலும் ஏனைய 20 பணியாளர்கள் இலங்கை கடற்படையின் கப்பலிலும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த விவகாரத்திலே இங்கே ராஜதந்திர விடயங்களும் பிராந்திய நலன்கள் சார்ந்த விடயங்களும் இருக்கின்றன. இந்த கப்பலின் பணியாளர்கள் மீது எத்தகைய நடவடிக்கைகளை எடுப்பது, இலங்கை கோருகின்ற காப்பீடு தொடர்பாக எத்தகைய அபிப்பிராயங்களை இந்திய ராஜதந்திரிகள் கொண்டிருக்கிறார்கள், இவை போன்ற விடயங்களும் இலங்கை இந்திய தரப்புகளிடையே ஒரு இரகசிய பேச்சுவார்த்தைகளின் ஊடாக நகர்த்தப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. எனினும் இந்த கப்பல் விவகாரம் என்பது மீண்டும் இலங்கை படையினருக்கு இந்திய படையினர் உதவி ஒரு பேர் அபாயத்தை தவிர்த்த சூழலாக இருக்கிறது. இதுவரை அரசியல் இராணுவ உபாயங்களின் அடிப்படையிலே இந்த போராட்டங்கள் தொடர்பிலே இந்தியா பங்களிப்புகளை செய்து வந்திருந்தாலும் சுனாமி காலகட்டத்திலும் சரி, இப்பொழுது இந்த கப்பல் விபத்துக்குள்ளான காலகட்டத்திலும் சரி, பிராந்திய வல்லரசு ஒன்றின் உதவியோடு இலங்கை இந்த விடயங்களை சமாளித்து வருகின்றமை நேர்களுக்கு சுட்டிக்காட்டத்தக்கது.
இட நாட்டினுடைய மற்ற மறுபடியும் தொடர்பாக இங்கே அவதானம் செலுத்தலாம். முக்கியமாக 50,000 மேற்பட்டோருக்கு சீனாவின் COVID-19 தடுப்பூசியின் 3rd கட்ட பரிசோதனை விரைவில் என்று இட நாடு மற்றொரு செய்தி ஒன்றை தந்திருக்கிறது. அவை தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கலாம். சீனாவின் ஆய்வு செய்யப்பட்டு சீனாவால் ஆய்வு செய்யப்பட்டு வரும் கொரோனா வைரஸ் தடுப்பூசியின் 3rd கட்ட பரிசோதனைக்காக பல நாடுகளைச் சேர்ந்த 50,000 மனிதர்கள் பயன்படுத்தப்பட இருப்பதாக இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. சீனாவுடைய தேசிய உயிரியல் குழு இதனை தெரிவித்திருக்கிறது, கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறது. இது சீனாவுடைய தேசிய உயிரியல் குழு, முக்கியமாக பக்ரேன், ஐக்கிய அரபு ராச்சியம், மொரோக்கோ, பெரு, அர்ஜென்டினா ஆகிய நாடுகளில் ஏற்கனவே அந்த பரிசோதனைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் சீனாவினுடைய COVID-19 தடுப்பூசியின் 3rd கட்ட பரிசோதனை உஸ்பெகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானிலும் மேற்கொள்ளப்பட இருக்கிறது, ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பக்ரேன், ஐக்கிய அரபு ராச்சியம், மொரோக்கோ, பெரு, அர்ஜென்டினா ஆகிய நாடுகளிலே ஏற்கனவே அந்த பரிசோதனைகள் ஆரம்பிக்கப்பட்டு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த பரிசோதனைகளை இடையே இருக்கிறது உஸ்பெகிஸ்தான், அதே போன்று பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் இந்த பரிசோதனைகள் இடையே இருக்கிறது. ரஷ்யாவினால் உருவாக்கப்பட்டுள்ள COVID-19 தடுப்பூசி வைரஸுக்கு எதிராக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதில் சிறந்த பெறுபர்களை காட்டியுள்ளதாகவும் மேலும் தெரிவிக்கப்படுகின்ற விடயங்களும் சுட்டிக்காட்டப்படுகிறது. இது COVID-19 தொற்று தொடர்பான தடுப்பூசி செய்தியாக இன்று ஈழ நாடு தந்திருந்தது. தொடர்ச்சியாக நாங்கள் இடநாட்டினுடைய இணைய விடயங்களை பார்க்கலாம். அரசியல் சார் விடயங்களை தொடர்பாக பார்த்திருந்தோம். தொடர்ச்சியாக பார்க்கின்ற பொழுது கோப்பாயில் விபத்து, ஓய்வு பெற்ற ஆசிரிய ஆலோசகர் உயிரிழப்பு என்ற விடயம் சுட்டிக்காட்டப்படுகிறது. மோட்டார் சைக்கிள் 2 நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் ஓய்வு பெற்ற ஆசிரிய ஆலோசகர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையிலே அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு ஒருவர் பலியாக இருக்கிறார், மற்றவர் படுகாயமடைந்த நிலையிலே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக கோப்பாய் போலீசார் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் என்று வலம்புரி பத்திரிகை சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே விடயம் ஈழநாட்டிலும் இன்று காணப்படுகிறது. நேற்று பிற்பகல் 3:30 இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றது. எதிர் திசைகளில் வந்த 2 மோட்டார் சைக்கிள்களும் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதாக சுட்டிக்காட்டப்படுகிற விபத்திலே வடமராட்சி கல்வி வளையத்தில் கணிதப்பாட சேவைக்கால ஆசிரிய ஆலோசராக பணியாற்றி தற்போது ஓய்வு பெற்றுள்ள அல்வாய் வடக்கைச் சேர்ந்த மகாலிங்கம் வின்சன் கோர்மகன் என்கின்ற 65 நபரே இவ்வாறாக உயிரிழந்திருக்கின்றார். மற்ற மோட்டார் சைக்கிளில் வந்தவரும் படுகாயங்களுக்கு உள்ளான நிலையில் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இவரின் மரண விசாரணையை ஜாழ் போதனா வைத்தியசாலையினுடைய திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் என்றும் வலம்புரி பத்திரிகை அந்த விடயங்களை தந்திருக்கிறது. மற்றொரு விபத்து சம்பவம் தொடர்பான செய்தி ஒன்றும் இங்கு வலம்புரியில் காணப்படுகிறது. அவை தொடர்பாக அவதானம் செலுத்தலாம். மோட்டார் சைக்கிள் டிப்பர் விபத்து, குடும்ப பெண் பலி, தனங்கலப்பு பகுதியில் துயரம் என்ற செய்திகள் காணப்படுகிறது. சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தனங்கலப்பு அருகுவழி பகுதியில், அதாவது A32 விதான வீதியிலே நேற்று ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12:30 இடம்பெற்ற விபத்து சம்பவத்தில் குடும்ப பெண் ஒருவர் பலியாக இருக்கின்றார். இவ்வாறாக 2 விபத்து சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது. 2 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். நாங்கள் அடிக்கடி எங்களுடைய நிகழ்ச்சியில் நாங்கள் சுட்டிக்காட்டுவது பலமே நேர்களே, அதாவது வீதிகளில் நாங்கள் பயணிக்கின்ற பொழுது அதிவேகமாக பயணிப்பதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். நிதானமாக விவேகமாக நாங்கள் வாகனங்களை செலுத்துகின்ற பொழுது தேவையற்ற விபத்துக்களை நாங்கள் தவிர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதன் அடிப்படையில் அவ்வாறாக நாங்கள் செயற்பட வேண்டும். அந்த விடயத்தை நாங்கள் உங்களுக்கு வலியுறுத்திக் கொள்கின்றோம். நீங்கள் வீதிகளிலே பயணிக்கின்ற பொழுது வீதி கட்டுப்பாடுகளுக்கு ஏற்றவாறாக பயணிகள் அதிவேகமாக செல்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய உயிர் என்பது அளப்பெரிய ஒரு பெறுமதியானதாக இருக்கிறது. நேற்று தினம் மாத்திரம் 2 பேருடைய உயிர்கள் இவ்வாறாக விபத்து சம்பவத்திலே இழக்கப்பட்டுகிறது. இந்த நிலையைத்தான் நாங்கள் உங்களிடம் கேட்கின்றோம். நீங்கள் விதிகளில் செல்கின்ற பொழுது மிக விவேகமாகவும் வேகத்தை குறைத்தும் அவதானமாக செல்ல வேண்டும் என்று நிகழ்ச்சியில் உங்களை வலியுறுத்திக் கொள்கின்றோம். ஆம், இப்பொழுது நாங்கள் இந்த பத்திரிகைகளினுடைய ஆசிரியர் தலைகங்கள் முக்கியமாக சுருக்கமாக முக்கியமாக கூறுகின்ற விடயங்களை சுருக்கமாக பார்க்கலாம். ஈழநாடு பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் மோடிக்காக காத்திருக்கும் கூட்டமைப்பு என்று தனது ஆசிரியர் தலையங்கத்தை தீட்டியிருக்கிறது. அதனுடைய உள்ளடக்கத்தை பார்த்தால் இந்த 13வது திருத்தச் சட்டம் தொடர்பாகவும் அந்த திருத்தச் சட்டம் தொடர்பாக இந்தியாவினுடைய கவன குவிப்பை ஏற்படுத்துவது தொடர்பாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு காலம் தாழ்த்தி விட்டது, மிகவும் கிந்திய நடவடிக்கைகளை இப்பொழுது ஏற்படுத்தி வருகிறது. அதிலே முக்கியமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இந்த 13வது திருத்தம் தொடர்பாக தங்களுடைய கருத்துக்களையும் கவலைகளையும் கரிசனைகளையும் வெளியிடுவதற்கு கூட்டமைப்பினர் இந்திய பிரதமரை சந்திக்க முயற்சிக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டும் ஈழநாடு பத்திரிகை. இது காலம் தாழ்த்தப்பட்ட விடயம். அதிலும் குறிப்பாக சுமந்திரன் அவர்கள் 5 வருடங்களாக ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தோடு சேர்ந்து மேற்கொண்ட இந்த அரசியல் தீர்வுக்கான அல்லது முழுமையாக அரசியல் யாப்பை மாற்றுவதன் ஊடாக அதற்குள் அரசியல் தீர்வை உட்படுத்துவதற்கான அந்த முயற்சிகள் இந்தியாவினுடைய அனுசரணை இல்லாமல் அதை மேற்கொண்டும் முடித்து விடலாம், பூரணப்படுத்தி விடலாம் என்ற
என்றது போன்ற ஒரு நகர்வாக இருந்ததாக சுட்டிக்காட்டும் எழுநாடு ஆசிரியர் அந்த காலகட்டத்திலேயாவது இந்த கவன குவிப்பை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். இப்பொழுது விடயம் டூ லேட் என்கிற பாணியிலே எழுநாடு ஆசிரியர் கூறுகிறார். இந்தியா தமிழர் விடயத்தில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி என்பதையும் எழுநாடு ஆசிரியர் சுட்டிக்காட்டுகிறார். ஆனால் இந்தியாவை சரியாக கையாளும் வேலை திட்டம் தமிழ் தலைமைகளிடம் இருக்கிறதா? இது தொடர்பில் கூட்டமைப்பு மட்டுமல்ல விக்னேஸ்வரன் அணியும் கட்டாயம் களத்திலே இறங்கி செயற்பட வேண்டும் என்று சுட்டிக்காட்டுகிறார் ஈழநாடு ஆசிரியர். அதே வேளையிலே காலைக்கதிர் ஆசிரியர் நமது பார்வையிலே கூறுகிறார், என்ன செய்ய போகின்றோம் என்ற வினாக்குறியோடு அந்த ஆசிரியர் தலையங்கத்தை திருட்டியிருக்கிறார். அதிலே அவர் 1972 கொண்டு வரப்பட்ட குடியரசு யாப்பு, 1978 நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை அறிமுகப்படுத்திய 78 யாப்பு ஆகிய இரண்டும் தமிழ் மக்களின் எந்த பங்களிப்பும் இல்லாமல் மேற்கொள்ளப்பட்ட யாப்புக்கள், ஜனநாயகத்தின் பெயரால் அரங்கேறிய மிகப்பெரிய கேலி கூத்துக்கள் அவை என்று சுட்டிக்காட்டி இந்த இரண்டு அரசமைப்பு உருவாக்கங்களிலும் தமிழர்கள் சம்பந்தப்படவில்லை, அவர்களது கருத்துக்கள் எதிர்பார்ப்புகள் அபிலாஷைகள் வேணவாக்கள் கருத்தில் கொள்ளப்படவில்லை என்று சுட்டிக்காட்டும் ஆசிரியர், இப்போது மீளவும் இந்த கோட்டபாய அரசாங்கம் மஹிந்த ராஜபக்ஷ பிரதமராக இருக்கின்ற அரசாங்கம் புதிய அரசமைப்பு உருவாக்க முயற்சி என்ற ஆரவாரத்தை தொடங்கியிருக்கிறது. ஆனால் இம்முறை தமிழர்கள் மற்றும் முஸ்லீம்களாகிய சிறுபான்மை இன தரப்புகளின் கருத்தை உள்வாங்கி அதனை தயாரிக்கும் எண்ணம் அதனை முன்னெடுக்கும் பௌத்த சிங்கள மேலாண்மை போக்கு தரப்புகளுக்கு அடியோடு இல்லை என்ற துரதிருஷ்டவசமான நிலைமையையும் நமது பார்வையிலே காலைக்கதிர் ஆசிரியர் சுட்டிக்காட்டுகிறார். அதே வேளையிலே வலம்புரி ஆசிரியர் தனது பாணியிலே தேர்தல் பற்றறுத்து அரசியல் செய்மினே என்று தலையங்கமிட்டு தன்னுடைய ஆசிரியர் தலையங்கத்தை தீட்டுகிற பொழுது இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்னும் ஐந்தொழில்கள் தொடர்பாக இந்த திருவிழாக்கள் அமைகின்றன என்று சுட்டிக்காட்டி இவ்வாறு இந்த வெவ்வேறு தொழில்களை செய்வதற்கு வெவ்வேறு தோற்றப்பாடுகள் இருப்பது பற்றி சுட்டிக்காட்டி ஆசிரிய பணியை ஆற்றுகின்ற ஒருவர் தனது பணியிடத்தில் தந்தையாகவோ அன்றி மாமனாகவோ அன்றி அதிகாரியாகவோ இருக்க முடியாது என்பதையும் சுட்டிக்காட்டி குறிப்பாக இந்த அரசியல்வாதிகள் ஒரே வடிவத்தில் நின்று கொண்டு எல்லா காரியங்களையும் செய்ய முடியாது. அதே வேளையிலே இந்த தேர்தல் அரசியல் என்ற வடிவத்தை துறந்து தேர்தல் அரசியல் செய்கிற பொழுது இவ்வாறு வெவ்வேறு வடிவங்களாக நின்றவர்கள் தேர்தல் பற்றை களைந்து மக்களுக்கான அரசியல் என்ற வடிவத்தை தாங்கும் போதுதான் தமிழ் அரசியல் தரப்பில் முழுமையான ஒற்றுமை ஏற்பட முடியும். இருந்தும் தேர்தலை துறந்து அரசியல் செய்வதற்கு யார் உளர் என்பதுதான் இங்கிருக்கக்கூடிய முக்கிய விடயம் என்று இந்த தேர்தல் அரசியலிலே ஒவ்வொரு வடிவங்களாக நின்றவர்கள் தமிழ் மக்களின் அரசியலிலே ஒரே வடிவத்திற்கு வர வேண்டும் என்று வலம்புரி ஆசிரியர் தன்னுடைய ஆசிரியர் தலையங்கத்திலே கேட்கிற பொழுது தினக்குரல் வழி மாசடைதல் தொடர்ந்து விழிப்புணர்வு அவசியம் என்று இந்த வளிமண்டல மாசு தொடர்பான இன்றைய சுத்தமான காற்று தொடர்பாக சர்வதேச சமூகத்தின் ஆர்வத்தை அதிகரிக்க செய்வதற்காகவும் தரமான காற்றின் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் செப்டம்பர் 7 அதாவது இன்றைய தினத்தை சர்வதேச தெளிந்த மேகங்களுக்கான நீல வானம் தூய்மையான வழி தினம் என ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை பிரகடனப்படுத்தி இருப்பதை சுட்டிக்காட்டும் தினக்குரல் ஆசிரியர் நாம் விரும்பும் எதிர்காலம் என்ற தலைப்பிடப்பட்ட நீடித்த அபிவிருத்தி தொடர்பான ஐநா மாநாட்டு ஆவணத்திலும் தூய்மையான காற்று தொடர்பாக வலியுறுத்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். நேர்களே, இந்த விடயங்களோடு நாங்கள் இன்றைய பத்திரிகை ஒரு பார்வையை வச்சு நிறைவு கொண்ட நேரம் நெருங்கிற நேர்களை பல்வேறு மட்ட விடயம் தொடர்பாக பார்த்து வருகிறோம். பத்திரிகையில் இருந்து அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட எங்களுடைய செய்தி ஆய்வாளர் சிறேஷ்ட ஊடகவியலாளர் கனகநாயகம் வேல்தஞ்சன் அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி கீர்த்தி. நேர்களே நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் டான்ஸ் செய்திகளுடன் டான்ஸ் செய்திகள் உள்ளே பார்க்கின்ற செய்திகளுடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். என்னுடைய தொடர்பு விடைபெற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.